பேரன்பு மிக்க ரசிக பெருமக்களுக்கு ஆந்திர மாநிலம் விஜயவாடா என்று அழைக்கப்படும் மாநகரத்தில் கிருஷ்ணா நதியின் கரையோரம் இயற்கை எழில் மிகுந்த மலையில் அருள் வடிவுடன் லட்சுமி கடாட்சத்துடன் கருணை மிகுந்த கனக துர்கா தேவியின் ஆலயம் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமகம் போல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு கன்னிராசிக்கு மாறும் சுபதினத்தில் கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு ஆகிய 3 புனித நதிகள் இவ்வாலயத்தில் ஒன்று சேர்ந்து அன்னை கனக துர்கா தேவியை வணங்குவதாக ஒரு ஐதீகம். இந்நன்னாளில் பக்தர்கள் புனித நீராடி அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள். இத்திருவிழா புஷ்கராலு என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருவிழாவில் பங்கு கொள்ளும் பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து உண்மையான மனதுடன் வேண்டி வணங்கினால் அன்னை துர்கா தேவி கூப்பிட்ட குரலுக்கு கருணையுடன் வந்து தீராத துயர்களை தீர்த்து வைத்து நினைத்த காரியங்களையெல்லாம் நிறைவேற்றுவாள். இதனை மனதில் கொண்டு இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள கனக துர்கா தேவி நிகழ்த்திய திருவிளையாடல்களை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட துர்கை விரதம் என்ற இப்படத்தை உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கின்றோம். சீக்கிரமா ஆஸ்பத்திரி போயிடலாம். ஆண்டவன் தயவால எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா ராமு, வண்டியை வேகமா ஓட்டு. ராமு, வண்டி வேகமா ஓட்டு. ராமு, ராமு, வண்டியில வந்தவங்க இங்கதான் விழுந்து கிடக்கணும். வாங்க கேட்டு. சாமி, 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 சந்தா, சந்தா, சந்தா. தான் தானா? யார் சாமி? சாந்தாங்கிறது என் மனைவியா? நிறமாச கர்ப்பிணி. என்ன ஆனாலும் கடவுளே, ஒரு கர்ப்பஸ்திரியை அந்த கோயில் பக்கமா போனாங்க. ஜெகன் மாதா, கருணை கடலான உன் காலடி முன்னே கண்ணை மூடிட்டா ஒரு தாய், கண்ணை திறந்திருக்கு அவ புள்ள, எல்லாமே உன் திருவிளையாடல். பெத்தவ போனா என்ன? இந்த உலகத்தையே படைச்ச கருணை கடலான அம்மனுடைய அருள் பெற்ற குழந்தையே உன் எதிர்காலம் நலமாக அமையட்டும். இது என்ன கொடுமை சாந்தா, இது என்ன கொடுமை? வேதனைப்படாதே மகன், ஜாதகப்படியேதான் ஜனனம் மரணம் ஏற்படும். இறந்து போனவர்களை நினைத்து உயிரோடு இருப்பவர்கள் வீணாக வேதனைப்படக்கூடும். பாரப்பா, இறந்து போன உன் மனைவி உனக்காக விட்டு சென்றிருக்கின்ற அபூர்வமான குழந்தை, இதை பார். சாந்தா, பாரப்பா,
அம்மனுடைய ஆலயத்தில் அம்மனுடைய பாதத்தில் நல்ல அற்புத முகூர்த்தமான துர்காஷ்டமி நாள்ல மூல நட்சத்திரத்துல ஜனனமான இந்த குழந்தை உனக்கு ஒரு பொக்கிஷம். இந்த குழந்தையை ஜாக்கிரதையாக வளர்த்து நேபாளோட சந்த பஸ்பம் பூபாலோட புக்கி பாஸ்பரஸ் ரெண்டத்தையும் ஒண்ணா கலந்து சீக்கிரம் எடுத்துருவாங்க மாஸ்டர் பாஸ்பரஸ்ல பஸ்பம் கலக்கவா பஸ்பத்துல பாஸ்பரஸ் கலக்கவா உனக்கு மூளையே கிடையாத முண்டா பஸ்பத்துல பாஸ்பரஸ் கலந்தாலும் பாஸ்பரஸ்ல பஸ்பம் கலந்தாலும் ரெண்டு ஒண்ணுதானா மடப்பை அன்னத்துல ஆவக்காய் கலந்தாலும் ஆவக்காயில அன்னம் கலந்தாலும் ரெண்டு ஒண்ணுதானடா அப்ப மூக்கு பிடிச்ச ஒரு வெட்டு வெட்டாரா மூக்குல வெட்டிடுவேன் ஏண்டா என் அற்புதமான கண்டுபிடிப்பு உங்களுக்கு ஆவக்காய் ஒரு சாத்தா மாதிரி இருக்கா கூஜா தூக்கிட்டு என் கூடவே இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாய கிழிச்சு டாக்கா போட்டு தச்சிடுவேன் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே நேபாளையும் போபாலையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன் ஜந்தர்மே மந்தர் நான் சொல்றத புரிஞ்சிக்காத இந்த முண்டங்களை விட கப்புனு கலந்து எடுத்து கொண்டாந்து குடுத்தியே நீதான் என் கரெக்டான சிஷ்ய மாஸ்டர் கலக்கி இருக்கிற மருந்த பாத்தா சோடா கலக்கின பிராந்தி மாதிரி இருக்குல்ல இல்லடா விஸ்கில ரம்மு கலந்த மாதிரி இருக்கு என்ன மதிக்காம மீறி மீறி பேசிக்கிட்டே இருந்தீங்க எனக்கு வேற வழியே இல்ல உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவேன் ஜந்தர்மே மந்தர் பலிச்சிடுச்சு 20 வருஷம் ஆராய்ச்சி இனி நான் தான் ராஜா இந்த லிக்விடுக்குள்ள சக்தி என்ன இது இன்விசிபிள் லிக்விட் இது எந்த பொருள் மேல பட்டாலும் அது மறைஞ்சு போயிடும் அதான் இதோட பவர் சஞ்சலா நான் தயார் பண்ண இந்த திராவகத்துக்கு பைரவ திராவகம்னு பேர் வச்சிருக்கிறேன் டேய் என்ன மாஸ்டர் மருந்த உங்க மேல அடிச்சு உங்க பேரை கின்னஸ்ல நிரந்தரமா இருக்கும்படி செய்யறேன் சஞ்சலா பாத்தியா பைரவ திரவத்தோட மகிமைய இவனோட பாடி மேல கொட்டினேன் அவனுக்கு தலை மேல கொட்டினேன் அவனுக்கு தலை பாயிடுச்சு இவனுக்கு பாடி பாயிடுச்சு என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது தலை இல்லாத முண்டோ உன் கண்ணுக்கு எல்லாம் தெரியும்டா ஆனா எங்களுக்கு மட்டும் உன் தலை தெரியாது அதான் மாஸ்டர் என் உடம்பு அரிக்குதே தவிர உடம்பு எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குதே அரிப்பு எடுத்தா சொரிஞ்சு விட்டுக்கடா மடையா சஞ்சலா இனி சயின்டிஸ்டுங்க சரித்திரத்துல என் பேரு மறையாம இருக்கும் எதிர்காலத்துல என் பேரை தங்க தகட்டுல எழுதுவாங்க பைரவ திராவகத்தால கண்ணுக்கு தெரியறத தெரியாம செஞ்சு இந்த உலகத்தையே பைத்தியமாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு நாங்க இப்படியே இருக்க போறோம் மாஸ்டர் மாயமா போன எங்க பாட்ஸ் எல்லாம் மறுபடியும் வரவீங்க மாஸ்டர் என்ன மாஸ்டர் என்னாச்சு பரிசோதனை பலிச்சிட்டு இருக்கிற ஆனந்தத்துல மறுபடியும் உருவத்தை வரவழைக்கிறது எப்படின்னு தெரியாம இதை தெளிச்சிட்டேனே என்ன செய்வ என்ன பண்ண போற ஐயோ அப்ப எனக்கு தலை திரும்ப வராதா மாஸ்டர் கண்ணார என் பாடிய பாக்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லையா மாஸ்டர் புத்தி கேட்ட மாஸ்டர் பரிசோதனைக்கு எங்களை பலிகடா வாக்கிட்டு எப்பாவது ஞாபகத்தை கொதிக்க வச்சு நீயே குடிச்சிருக்கலாமே மாஸ்டர் ஐயோ ஐயோ நீங்க இந்த மாதிரி சொன்னா எங்க கதி என்ன ஆகிறது மாஸ்டர் இருக்கிற கொஞ்சம் மூலியும் குழப்பிட்டீங்கன்னா உங்களை மாமூல் மனுஷன் ஆக்குறதுக்கு இந்த உலகத்துல எவனும் இருக்க மாட்டான்
கொஞ்ச நாள் இப்படியே திரிஞ்சிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள ஜெர்மன் ஜப்பான் சீனா ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லா கிரந்தங்களையும் படிச்சு உங்களுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அது வரைக்கும் பொலம்பாம இருக்குடா தெளிவா படிச்சு தொலைங்க அழக்கூடாதுமா தங்கல்ல ஜஜஜோ அழக்கூடாதுமா என்ன புள்ளமா அது பால் குடிக்காம அழுதுகிட்டே இருக்காளே மறுபடியும் கொடுத்து தான் பாரு என்ன தேவியார் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற ஒன்றுமில்லை சுவாமி என் மனம் ஏனோ அலைபாய்கிறது உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லலாமே தேவி சுவாமி நமக்கு கணபதியும் முருகனும் இரண்டு பிள்ளைகள் ஆனால் அவர்களை மடிமீது போட்டு பாலூட்டி வளர்க்கும் அதர்ஷம் எனக்கு இல்லாமல் போனது அது மட்டுமில்லை ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து தாய்ப்பால் ஊட்டும் பாக்கியமும் எனக்கு இல்லாமல் போய்விட்டது அந்த குறை எனக்கு எப்போதும் உண்டு அந்த குறையை தீர்த்துக் கொள்வதற்கு ஏதோ வழி கண்டுபிடித்திருக்கிறாய் என்று சொல் சுவாமி என் பாதங்களில் ஒரு தாய் பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு கண்ணை மூடிவிட்டாள் அந்த பெண் குழந்தை பெற்றவளின்றி தவிக்கிறது பூலோகத்துக்கு சென்று அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து பாலூட்டி தாலாட்ட வேண்டும் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் சுவாமி தேவி தாய்ப்பாசத்தை வெல்ல உலகத்தில் யாரால் முடியும் தன்னே நானேன் சுவாமி அம்மா யாரம்மா நீ என் பேரு பவானி பக்கத்துல இருக்கிற கோயில்ல சாமிக்கு சேவை செஞ்சு காலம் தள்ளிட்டு இருக்கேன் போற வழியில குழந்தை அழற சத்தம் கேட்டு இங்க வந்தேன் பாருமா எவ்வளவோ பேர் வந்து சமாதானம் பண்ணாங்க ஆனா நீ வந்து குழந்தைக்கு பாலூட்டி தூங்க வச்சு பெரிய உதவி பண்ணிட்ட தாய் தானே பிள்ளைகிட்ட கருணை காட்டுவா அத உதவின்னு சொல்லக்கூடாதுங்க பாருமா என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள் யாருமே இல்ல உனக்கு ஆட்சேபணை இல்லன்னா நீ இங்கே இருந்து என் பிள்ளைய ஆசையா பாசமா பாத்துக்கறியா அம்மா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் கொடுத்துறேன் பாருங்கய்யா பிள்ளைய ஆசையா பாசமா பாத்துக்கறதுல எனக்கு ஆட்சேபணை கிடையாது ஆனா நான் இங்க ராத்திரி தங்க முடியாது என்னோட கோயிலுக்கு போகணும் எனக்கு பணம் காசு எதுவுமே தர வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் உன் இஷ்டப்படி செய்மா மூணு நாளா எனக்கு இதே வேலை சாப்பாடு கொண்டு வருது திரும்ப எடுத்துட்டு போறது மாச்சர் மாச்சர் ஜெண்டர்ம மந்தர் புடிச்சிட்ட ரூட்ட சஞ்சலா உடுக்காம இருக்கா ஜெண்டர்ம மந்தர் என்ன மாச்சர் கண்டுபிடிச்சிட்ட கடச்சிடுச்சு கடச்சிடுச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த புத்தகத்துல பால பாஷையில என்ன எழுதிருக்கு தெரியுமா குள்ளம் குள்ளா பியார் கரேங்கே அப்படின்னா என்ன மாச்சு டேய் அர்த்தம் ஆகலையா அழகு தமிழ்ல சொல்றேன் கேளுங்க
அனுஷ நட்சத்திரத்துல விந்தியமலை அடிவாரத்தில் இருக்கிற சிலைக்கு பக்கத்துல நெருப்பு மாதிரி கனகன கனகனன்னு ஒரு செடி தெரியும். அதுக்கு பேரு கல்பத்தரு சஞ்சீவினி செடி. அது வேற எடுத்து உடம்பு போனவங்களை திங்க வச்சா மறைஞ்சு போன உடம்பு உடனே வரும். அம்மாவாசை அன்னைக்கு பன்னிமலைக்கு போறோம். ஐயோ மாஸ்டர், அது பன்னிமலை கிடையாது, விந்தியமலை. விந்தியமலை. இத வச்சுக்க. அம்மோ, ஜெந்தர்மே மந்த அவனுங்க பாடிய மீக்கிறதுக்குள்ள என் புல் பாடி அம்பாரு படும் போல இருக்க. நீங்களே இப்படி பயந்தா என் கையும் காலம் நடந்து மாட்டேன். சத்தம் போடாத, உனக்கு பயமா இருந்தா கைய பிடிச்சிக்க. அப்படி மாச்சா, அது பாருங்க பளபளன்னு செடி. நினைச்சா பூதம் வந்து நிக்குது. எஜமானே, எனக்கு விடுதலை கொடுத்து பெரிய உபகாரம் பண்ணிட்ட, உனக்கு என்ன வேணும்? ஓகே, யார நீ? பேரு பிரேதநாதன், ஊரு பூதநகரம். அங்கேயோ இல்லாம இங்க எதுக்கு வந்த? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள மாதிரிகை என்ன கட்டி இந்த பெட்டியில அடைச்சி வச்சுட்டான். நீ என்ன விடுதலை பண்ணிட்ட, உனக்கு வேணுங்கிறத கேடு வாரி கொடுக்கிறேன். உருவத்தை பார்த்தா கோர உருவமா இருக்கு. அளவுடுப்பா, தயவு செஞ்சு போயிடுப்பா, உன்னை கை எடுத்து கும்பிடுற. சரி, நான் போயிடுறேன். எப்பவாவது உனக்கு என் உதவி தேவைப்பட்டா ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா வாடா ஜிங்கிடி வாடான்னு 3 தடவை சொல்லி கண்ணத்துல போட்டுக்க. 3 கோப்பு கர்ணம் போடு, நான் உடனே வருவேன், உனக்கு வேண்டியதை செய்வேன். ஜந்தர்மே மந்த, இங்க இருந்த அந்த செடி என்னாச்சு? அதுவும் அந்த பூதத்தோடு சேர்ந்து மாயமா போயிடுச்சு. ஜந்தர்மே மந்த, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா அந்த தர்தரம் பிடிச்ச பூதத்தால செடியும் போயிடுச்சு. இப்போ கல்பத்தர சஞ்சீவனி வேருக்கு எங்க போறது? மாஸ்டர், அந்த பிரேதநாதனை கூப்பிட்டா வரேன்னு சொன்னால, அத வரவழைச்சு செடியை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சு போகுது. அந்த பூதம் முண்டா என்னமோ சொன்னானே, ஜிங்கிடி லட்டு நிங்கிடி புட்டு. லட்டு ஆவது வேகாத புட்டாவது. ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா வாடா டிங்கிடி வாடா. அது இப்ப ஞாபகம் வந்துருச்சு. அந்த 4 வார்த்தைய சொல்ல போற அவன் வந்து அப்படின்னு போறான். நீ வேணா பாரு. ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா வாடா டிங்கிரி வாடா வாடா. என்ன கூப்பிட்டு? பிரேதநாதா, என் சிஷ்யங்களோட தலையும் முண்டமும் திரும்பி வர்றதுக்கு கல்பத்தர சஞ்சீவனி செடி வேறு தேவை இருக்கு. அது இங்க இருந்தது, நீ போனப்போ அதுவும் போயிடுச்சு. என்னோட சேர்ந்து மறைஞ்சு போன அந்த செடி திரும்பி வரணும்னா, அதோட வேறு உனக்கு கிடைக்கணும்னா எனக்கு உயிர் பலி வேணும். குறிப்பியா? உயிர் பலியா? சொல்லு, இப்பவே செய்யறேன். சொன்ன உடனே சுட்டு போடுறதுக்கு அது ஒண்ணு அப்படி இல்லடா முட்டாள். அப்பளமோ பப்படமோ சீக்கிரம் சொல்றியா? 600 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய துர்காஷ்டமி நாளிலே மூல நட்சத்திரத்திலே துர்கா தேவிக்கு ரத்த அபிஷேகம் செய்த ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சகல ரட்சணம் பொருந்திய
ஒரு பெண் குழந்தையை நீ தேடி கண்டுபிடித்து 12 வருடத்திற்கு ஒரு தடவை வரக்கூடிய விசேஷமான மகாமகம் அன்றைக்கு அந்த குழந்தையை 3 துண்டாக வெட்டி என் காலடியில் சமர்ப்பித்தால் என் சாபம் நீங்கி சுய உருவம் அடைந்து மாபெரும் சக்தியை நான் பெற்று விடுவேன். உடனே உன் சிஷ்யர்களுக்கு தலையும் முண்டமும் வரவழைக்கிறேன். இந்த உலகத்தையே ஆட்டிப்படைக்கக்கூடிய சக்கரவர்த்தியாக உன்னை மாற்றி காட்டுகிறேன். நான் சொல்லுவதெல்லாம் உனக்கு புரிந்ததா? புரிந்தது பிரேதநாதா, புரிந்தது. இப்போதிலிருந்து அதற்கு முயற்சிக்கிறேன். அப்பா, பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல சிரிப்பு வேற. இந்த பாப்பலாம். துர்காஷ்டமி மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கணும்னு சொல்றீங்க. துர்கா தேவிக்கு ரத்தாபிஷேகம் செஞ்சுட்டு குழந்தைகள் அம்மா செத்திருக்கணும்னு சொல்றீங்க. சகல லட்சணமும் வேணும்னு சொல்றீங்க. மகாமகா சமயத்துல கடத்திக்கிட்டு வரணும்னு சொல்றீங்க. மூணு துண்டமா வெட்டி அந்த பிரேதநாதனுக்கு பலி கொடுக்கணும்னு சொல்றீங்களா? டேய், நான் சொன்னதையே எனக்கு திருப்பி சொல்லி சொல்லி என் உயிரை எடுக்காதீங்க. அந்த பெண் குழந்தை எங்க இருக்குன்னு மூல முடுக்கெல்லாம் தேடுங்க, போங்கடா. ஆகட்டும் மாஸ்டர். மாஸ்டர், அந்த பொண்ணு பலி கொடுக்கிறதுனால அவங்களுக்கு தலை முண்டம் வந்துரும் சொன்னீங்களே தவிர, நீங்க இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி ஆகப்போற விஷயத்த அவங்க கிட்ட ஏன் சொல்லல? சஞ்சலா, எனக்கு கிடைக்க போற யோகம் அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் நினைச்சது நடந்துட்டா இந்த உலகத்துக்கே நான் சக்கரவர்த்தி, நீ என் பட்டத்து ராணி. முண்டம் சொல்றியா? உனக்கு கொழுப்பு தாண்டா. கண்ணுக்கு தெரியறது முண்டம் தான், அதனாலதான் செல்லமா முண்டம்னு கூப்பிட்டேன். இந்த பாரு, நான் முண்டம்னா நீ கண்டோம். உனக்கு தலை மட்டும்தான் தனியா தெரியுது. வாய மூடு, நமக்கு தேவையான பொண்ணை தேடி புறப்படலாம் வா. சரிதான், கண்டோம். நீ அப்படி போ, நான் இப்படி போறேன். அம்மா, ஆளைய முடியலையே. ஏங்க, துர்காஷ்டமி தினத்துல மூல நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணை பத்தி யாருக்காவது தெரியுங்களா?
அந்த பொண்ணு இதுவா இருக்குமோ கூறு கட்ட முண்டா அமாவாசையில பிறந்த அத எப்ப பார்த்தாலும் அழிய பிராணனை வாங்கிட்டு இருக்கிய இது அமாவாசையில பிறந்த பிள்ளையா அது இல்ல எனக்கு மூணு சக்கர சைக்கிள் வாங்கிட்டா பிறந்தது அப்பனை முழுங்கிட்டேன் இன்னும் யார முழுங்கிறதுக்கு அப்படி அழற எனக்கு மூணு சக்கர சைக்கிள் வேணும் ஏன் இப்படி அழுது தொலைக்கிற என் உயிரை வாங்காம வெளியே போய் விளையாடு நாம தேடி வந்த பொண்ணு இது இல்ல அஞ்சு வருஷமா தேடி பார்த்தாச்சு மூல நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு இருக்கலாம் தெரியலையே தாய்க்கலம் வருதே அவங்களை கேட்கலாம் நான் போயிட்டு வரேன் பவானி அம்மாவ போயிட்டு வராம இங்க இருந்து சொல்லுங்கப்பா வேண்டாம்மா பவானி அம்மா கோயிலுக்கு போய் சாமிக்கு பூஜை எல்லாம் செய்யணுமே இங்க இருந்துட்டா எப்படி சரி போயிட்டு எப்ப வருவீங்க பவானி அம்மா சீக்கிரமா எங்க வீட்டுக்கு போணும் ஏனா இப்ப மகா மகா வருது இல்ல அப்புறம் எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது பாருங்கய்யா பாப்பா பெரியவளாயிட்டா அவ வேலையை அவளே செஞ்சுக்குவா எனக்கு அனுமதி கொடுங்க அந்த ஈஸ்வரனோட தயவு இருந்தா எப்ப வேணும்னாலும் வருவேன் அப்படியே ஆகட்டும்மா துர்காஷ்டமி நாள்ல மூல நட்சத்திரத்துல அம்மா ரத்தத்துல பிறந்த என் பொண்ண கண்ண போல வளர்த்தீங்க நீங்க செஞ்ச உதவிய காலத்துக்கு மறக்க மாட்டம்மா கொஞ்சம் இருங்கம்மா அதே முண்டா ஏண்டா கண்டா இதாண்டா நாம தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு ஆமாடா இன்னைக்கு தான் கை நேர பலம் கிடைச்சது வா மாஸ்டர் போய் சொல்லலாம் வாங்கிக்கம்மா எனக்கு இதே போதும் போயிட்டு வரேங்க துர்கா கண்ணு வரட்டுமா இப்படி நீங்க அலர்னீங்கன்னா பேயே பயந்துடும் தலையில்லாம ஒருத்த உடம்பில்லாம ஒருத்த உங்களை பார்த்தா நெஞ்சு ஆடி போகுதுரா எதுக்கு மாஸ்டர் கூப்பிட்டீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அது வரைக்கும் அந்த பொண்ண கண்காணிக்கிறது கஷ்டமும் கூட கரெக்ட் சொல்லுங்கடா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு விவரமா சொல்லுங்கடா முண்டங்கடா இந்த பொண்ணுதான் பாப்பா உன் பேர் என்னமா துர்கா ஆஹா மகனே இந்த குழந்தை உன்னோட பொண்ணா ஆமா சுவாமி என் சொந்த பொண்ணு முகம் பார்த்து சொல்லிடுவேன் இந்த புள்ள மூல நட்சத்திரத்துல அம்மன் கோயில்ல பிறந்தது சரியா ஆமா சாமி நீங்க சொன்னது நிஜம்தான் அது மட்டும் இல்ல மகளால தந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சாமி மகாசாந்தி செஞ்சிட்டா அந்த கண்டத்துக்கு பரிகாரம் கிடைக்கும் மகாசாந்தியா எப்படி செய்யணும் சுவாமி இது தேவர ரகசியம் மூணாவது ஆளுக்கு தெரியாதபடி பூஜையை நானே செய்வேன் உன் மகளை என் கூட அனுப்பு சூரிய அஸ்தமனத்துல பூஜையை நடத்திட்டு உன் மகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மன்னிக்கணும் சுவாமி என் பிள்ளைய தனியா அனுப்ப முடியாது என்ன நம்பலையா நம்புறது நம்பாம போறது அது வேற விஷயம் சுவாமி நான் இல்லாம என் பிள்ளைய யாரு கூடவும் ஒத்தைகளை அனுப்ப மாட்டேன் டேய் அண்ட பிண்ட பிரம்மாண்ட அனைத்தையும் அடக்கி ஆள்ற என்ன நீ நம்பல இப்படி எல்லாம் பேசின கடவுள் நிந்தனை காலாயிடுவேன் உன் பொண்ணு அனுப்ப போறியா இல்லையா முடியாது அனுப்ப போறியா இல்லையா முடியாது அனுப்ப மாட்டேன் மாட்டேன் அப்பா என்ன பண்ற அப்பா ஒண்ணு பண்ணிடுறது அப்பா
ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா வாடா டிங்கிரி வாடா ஜெய் பிரேதநாதா மகனே கணபதி தாயே ஏன் அழைத்தீர்கள் என் மடியில் வளர்ந்த உன் சகோதரி ஆபத்தில் இருக்கிறாள் நீ உடனே சென்று அவளை காப்பாற்று மகனே தங்கள் ஆணையை சிறமேற்கொள்கிறேன் தாயே பக்கத்துல வாமா பயப்படாத வாமா வா பயப்படாத வா நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் வாமா நான் உன் கைய பிடிச்சு உனக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து போயிட்டமா அந்த பாவினால உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே என்ன கொண்டு போய் அந்த ஆளு பெரிய கத்தியால வெட்ட போயிட்டான் அப்ப ஒரு யானை மூஞ்சூரு ரெண்டும் வந்து என்ன காப்பாத்திச்சு யானை மூஞ்சூரா அந்த யானை தான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு யானையா எங்கம்மா அதோ
சாதாரண யானை இல்லம்மா அந்த கனக துர்க்கா தான் உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த விநாயகரையே அனுப்பி வச்சிருக்காருமா டேய் தர்தங்களா வலி சமயத்துல நீங்க சரியா காவல் காக்காம போனதுனால அந்த யானையை மூஞ்சூரும் வந்து நாம போட்டிருந்த திட்டத்தை எல்லாம் நாசமாக்கிடுச்சு சீக்கிரமா வலி கொடுத்திருந்தா அப்படி நடந்திருக்காத அவன் சொல்ற மாதிரி நடந்திருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுல்ல பூஜை புனஸ்காரம் இல்லாம லபக்குன்னு வெட்டுறதுக்கு இதை நான் கோழி குஞ்சு நினைச்சடா முண்டோ ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பாப்பா வாடா டிங்கிரி ஜந்தர்ம மந்தர் நீ எங்க ஓடி போயிட்ட இப்ப என்ன செய்யறது சொல்லு இன்றோடு மகாமக நட்சத்திரம் முடிந்து விட்டது இனி நானும் நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது மீண்டும் 12 வருடங்கள் கழித்துத்தான் மகாமகம் வரும் அப்போது அந்த பெண்ணை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுங்கள் ஐயோ 12 வருஷத்துக்கு இப்படியே இருக்கணுமா மாஸ்டர் 12 வருஷத்துக்கு என்ன தடவை தலை வரலன்னா தலை நாறி போயிடுமே வடா முண்டா अंजुद அயச பாத்து புருஷன் வந்துருவான் அவ கல்யாண ஆயிட்டா நமக்கு அது அதோ கதைதான் ஜந்தர்மே மந்தர் சஞ்சலா கரெக்ட்டா சொன்னே நானே அந்த பாயிண்ட மறந்துட்டேன் ஏய் உடுக்காம இருக்கா அந்த பச்சை புள்ளைய கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பத்திரமா பாத்துக்குங்க அவ பெரிய மனுஷி ஆனதுக்கு அப்புறம் கண்ணி கழியறதுக்கு முன்னாடி நானே அவளை பலி கொடுத்துறேன் சரிதா மாஸ்டர் அத தவிர வேற வழியே இல்ல போங்க வாடா போலாம் ஆ சஞ்சலா நான் ராஜாவா நீ ராணியா ஜாலியா இந்த உலகத்துல வாழ இன்னும் 12 வருஷம் காத்துக்கணும் டாடி அடே டே 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 துர்கா வா மா வா நல்லா இருக்கேம்மா ஐ அம் ஆல்ரெடி டாடி பரிட்சை நல்லா எழுதுனியா ஏ கிளாஸ் எழுதிருக்கேன் அத்த மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க டாடி நீ பக்கத்துல இல்லங்கற கவலையே தவிர வேற என்னமா எனக்கு கவலை நீ இனிமே உங்களை தனியா விட்டுட்டு எங்க போக மாட்டே டாடி சாந்தா பாத்தியா நம்ம துர்கா எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா इनमें நீ யாரையாவது காதலிச்சியா இல்ல உன்னை யாராவது காதலிச்சங்களா சொல்லேடி பாய் முடுங்கடி நான் உன்ன டாவல அடிக்கல இன்னொரு சீக்ரெட் சொல்லட்டுமா அங்க லவ் பண்ற மாதிரி சார்மிங் பாய்ஸ் எவனுமே கிடைக்கல ஏ வாடி விளையாடலாம் நாம விளையாடும் போது ராஜா வந்து வம்பு பண்ண என்ன பண்றது பரவாயில்லை வாடி விளையாடலாம் என்னடி அப்படியே சன்னாயிட்ட படாபட் அங்க பாருடி யார் வந்துட்டாங்கன்னு சொல்ல ஏவனா மெல்சி கர மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லடி ஆட காட்டலமா ஐயோ வேண்டாம் மெல்சி கரங்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணா அவன் கோவம் வந்தா துப்பாக்கி நீட்டுவான் இப்பதான் மிலிட்டரி ஆளே தவிர சின்ன வயசுல பொண்ண கண்டா கூச்ச படுற ராஜசேகர் தான் வாங்கடி போய் டீஸ் பண்ணலாம் ஹால்ட் அட்டென்ஷன் அபௌட் டன் மார்ச் ओडि ओडिपी
விட்டுடு. என் ரூட்டே வேற. குரல மாத்தி லெஃப்ட் ரைட்னு கத்துன உடனே நம்பிட்டு போயிட்டேன் உன்ன மாதிரி ஐடியா எனக்கு கூட வந்தது. அதனாலதான் நான் கூட குரல மாத்தி பாம்பு பாம்புன்னு சத்தமா கத்துனேன். என்ன அயன் மேன்னு கூப்பிடுவாங்க. உன் கண்ணு என் மேல பட்டதும் இந்த அயன் பாடி ஐஸ் மாதிரி கரைஞ்சு போச்சுமா. துர்கா துர்கா வேலையை காட்டுற என்ன செய்யலாம் அடிக்காம இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? எத்தனை தடவை அடிச்சியோ அத்தனை முத்தம் கொடுக்கணும். நீ சொன்ன மாதிரியே செய்யணும்னா நீ முதல்ல கண்ண முடிக்கணும். அப்படி இல்லைன்னா எனக்கு வெக்கமா இருக்கும். சரி, நான் கண்ண முடிக்கிறேன். எங்க நீ சீக்கிரம் முத்தம் கொடு.
மோதிரியா உன் பேர் என்ன மீச சோத்ராஜா அடிச்சனா உன் மீசி எல்லாரும் முன்னாடி எடுத்துட்டு உன்னை பொட்ட ராஜா கம்பா முதல்ல அதை செய்யா ஒரு
ஒரு பக்கத்து மீசையை மட்டும் எடுத்துக்கீங்க, இந்த பக்கத்து மீசையை எடுக்கறா. ஒருத்தரும் இல்ல, நீதான் முத முதல்ல அவனை எழுத்திருக்க. உன்ன மாதிரி ஊருக்கு ஒருத்தர் தயாரான ரவடிகள் குண்டர்கள் ஒளிஞ்சு போயிடுவாங்க. வா கொஞ்சம் காப் சாப்பிட்டு போவேன். நாட்டிய குதிரை குதிச்சு குதிச்சு வருது வம்பு உலகத்துக்கா? சாப்பாடு போட்டுருக்கு. ஓஹோ, கல்யாண சாப்பாடா? ஆமா, என்ன தேடி வந்து விருந்து வைக்கிற அளவுக்கு என்ன கரிசனமோ? ரொம்ப குறும்புதான், பேச்சுலர் பாயாச்சே, சமைச்சு போட ஆளிலேரு நானே சோறு கொண்டு வந்திருக்கேன். இது குருமா, இது மட்டன் ஃப்ரை, இது மீன் பர்பல், அப்படி போடு, இது கோழி ரோஸ், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமேன்னு நானே சமைச்சு கொண்டு வந்தேன். ஒரு பேச்சுலர் பாய்க்கு சாப்பாடு மட்டும் போதுமா? இன்னும் என்னென்னவோ தேவை. அது என்னன்னு சொல்லட்டுமா? என் ரூட்டே வேற. படாபட், முதல்ல பேச்செல்லாம் குறைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. இங்க குடுத்தாதா முத்தமா? முத்த இல்ல, சாதம் ஊட்டி விடுன்னு. போங்கடா, உங்களுக்கு கை இல்லையா? சண்டை போட்டதுனால கையில அடிபட்டு போச்சு. அதுவும் இல்லாம அழகான பொண்ணு கையால சாதம் உருட்டி கொடுத்தா சாப்பாடு தேவாமிர்தமா இருக்கும் இல்லையா? என் ரூட்டே வேற. சரியான ஆளு உன்ன. சஞ்சலா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், பேசாம படு. தம்பி ராஜா, ஏதோ சொல்றோம்னு சொன்னீங்க, என்னது அது? வந்துங்க, அது நானும் நான் வந்துங்க. நீ என்னப்பா என்னன்னு சொல்லு. என்னப்பா நானும் எப்படி? அதே தாங்க, அதே தானா? என்னமா நீ, அவரு அவரு தாங்கிறாரு, நீ தாங்கிற, எனக்கு விஷயத்த சொன்னதான புரியும். அது நான் நீயும் அவரு அவரும் வந்து நீ தான் நான் அவரு அவரு தான். எனக்கு புரிஞ்சு போச்சுமா, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறீங்க. அதாங்க, அவ்வளவுதானே, இதை சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கம்? தம்பி ராஜா, உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு எங்க துர்கா அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும்ப்பா. தாயெல்லாம் பெண்ணான என் மக துர்காவே, நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நல்ல பையன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்த ஆசை இன்னைக்கு தான் தீரும்னு எனக்கு அதை விட ஆனந்தம் என்ன வேணும்? ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், சரியா? டேய் முண்டா, அந்த பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆகி போச்சுடா. நம்ம கதி அதோ கதிதா. வர மாசு கிட்ட சொல்லலா. மோசம் போயிட்டோம் குரு, நாங்க மோசம் போயிட்டோம். ஆயுசு குருடா முண்டமாவே தான் இருக்கணுமா? காலமெல்லாம் சீவன இளனி மாதிரி இந்த தலையோட தெரியணுமா? இன்னும் எங்களுக்கு சமாச்சாரமே கிடையாதா? பிச்ச மாதிரி வாய முடிவிடா. இப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டு மூட கருத்தீங்க, உங்க நல்லி எலும்ப தட்டி தட்டி ஜல்லியாக்கி பொட்டலம் கட்டி தூக்கி போட்டுருவேன். ஜாக்கிரதை, திறமை மந்திர போங்கடா. அவங்க சொல்ல வந்தத சொல்ல விடுங்க மாஸ்டர். எதை சொல்ல? அந்த துர்காவுக்கு ராஜாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி போச்சு. கல்யாணம் ஆன பிறகு அந்த பைய பொண்டாட்டிய தனியா விடுவானா? அவ கூடவே இருப்பானே. சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம காரியம் பதிக்காம போயிடுமே. அந்த அளவுக்கு போயிடுச்ச விஷயம், அதுக்கு ஒரு வழி செய்யறேன். சஞ்சலா, அந்த பிரேதநாதனை வரவழைக்கிறேன். முண்டா தள்ளிப்போ. ஜிங்கிடி பொம்மா, ஜிங்கிடி பாப்பா, வாடா டிங்கிரி வாடா. Thank you.
ஏன் சிரிக்கிற? என் திட்டம் எல்லாம் தரமட்டமாக போகுது. அந்த ராஜாவுக்கும் துர்காவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. நீ நடக்கன்னு சிரிக்கிற. இந்த கல்யாணம் நடந்துட்டா உனக்கு விமோச்சனம் கிடையாது. என் சிஷ்யனுங்களுக்கு தரம் உண்டம் வராது. நீ எனக்கு வாக்கு கொடுத்தபடி யோகமும் வராது. என்ன செய்ய சொல்ற? பயப்படாதே. அந்த பையனின் மனதை மாற்றி வேறு திசையில் திருப்பி விடலாம். சுவாமி பிரேதநாதா, வேற பக்கத்துல தள்ளுறதுக்கு இது சைக்கிளோ காரோ இல்ல, லவ் யா லவ். என்ன பண்றத? அவனை மயங்க வைத்து தன் வலையில் விழ வைக்க கவர்ச்சியான ஒரு பெண்ணை நான் இப்போது படைக்கிறேன். ஏ வாயாடி துர்கா, மெட்ராஸ்க்கு போய் உனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா? இதையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நின்னு வச்சுக்க, அப்சரஸ் மாதிரி இருப்ப. எங்க புது மாப்பிள? நீ கொண்டு வந்த நகையெல்லாம் இங்க இருக்கு, எடுத்துக்க மாப்பிள, வா. புது மாப்பிள அங்க இல்ல, இங்க வா. நான் இங்க பாக்க சொன்னா நீ அங்க பாக்குறியே, வா. நீ மனசுக்கு பிடிச்சவனே, இங்க வா, இந்த பக்கம் வா. யாரையுமே காணோம். இங்கிருந்து தானே பொம்பளை குரல் கேட்டுச்சு, என்ன மாயமா இருக்கு.
பேசுங்க. நீ அந்த தேவலோக ரம்ப மாதிரி அழகா இருக்க. அதனால உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சம் போல இருக்கு. சீக்கிரம் ஆகட்டுங்க. இந்த நேரத்துல இந்த நகையும் இந்த ட்ரெஸ்ஸும் இடைஞ்சல இருக்காது, எடுத்துரு. அதுக்கா? உன்னோடத நீ வச்சுக்க, என்னோடத நான் வச்சுக்கிறேன். ஓகே, டாடா, பை பை, சீரியோ. அறிவுப்பட்ட ஜந்தர்ம மந்தர், ஏடா உள்ள இறங்க, என்ன நடந்தது சொல்லி தொலைங்க. குருவே, காலமெல்லாம் நாங்க புலம்பியே சாக போறோம். என்னடா சொல்ற? அந்த மாய சுந்தரி வேலை பலிக்காம ராஜா தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்புறம் என்ன? ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு உண்மைகள் சில சந்தர்ப்பத்தில் பொய் மாதிரி கூட தெரியலாம். அந்த காரணத்தினால அது நிஜம் இல்லாம போயிடாது. உங்க பொண்ணு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நானும் இவளும் காதலிச்சான். ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அவளும் நானும் பலகாலம் நெருக்கமா பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். தினம் தினம் படம் பறவை சிரிச்சு பேசுறத மறந்து போயிட்டியா? லீவு நாள்ல ஊரை சுத்திட்டு சஜ்ஜா ஜோட்டா படம் பார்த்தத மறந்து போயிட்டியா? ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல உனக்கு எனக்கு ஹனிமூன் நடந்தது மறந்து போயிட்டியா? திருநெல்வேலி கோயில்ல நீ நானும் மேரேஜ் பண்ணிட்டத மறந்து போயிட்டியா? நான் வேலை சம்பந்தமா துபாய் போகும்போது எனக்காக காத்திருப்பான ஏரோட்டமல சொன்னிய மறந்து போயிட்டியா? எதுக்கு எதுக்கு துர்கா அப்படி பண்ணிட்ட? என்ன விட பணக்காரனா வாட்ட சாட்டமா இருக்கானேன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டியா? வேணா துர்கா வேணா, என்ன மோசம் பண்ணிட்ட? எனக்கு இவ சொல்றதெல்லாம் சுத்த போய் இவ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன நம்புங்க. டேய், துர்கா யாருன்னு எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும். நீ சொல்ற இந்த கதைய நான் நம்ப மாட்டேன். முதல்ல வெளிய போ. என் ஒய்ஃப் எனக்கு கிடைக்காம செஞ்சுட்ட. அது மட்டும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி என்ன வெளிய போக சொல்லிட்ட. நான் புருஷன் ப்ரூவ் பண்றேன்டா. பெத்த தாயும் கட்டின புருஷன் தவிர யாரும் பார்க்க முடியாத இடத்துல ரூபா சைஸுக்கு மச்ச இருக்கு அவளுக்கு. அந்த மாதிரி இருக்கோ இல்லையான்னு கேட்டு பாடுறா. துர்கா, அவன் சொன்ன மாதிரி ஒரு மச்சம் உடம்புல இருக்கா? இருக்கிறது என்னமோ நிஜம் தாங்க. அவனுக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் இல்ல. அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆய மூடு, இனிமே நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. கண்ணீர் வடிச்சு உங்க களங்கத்தை கழுவ நினைக்காத. அவன் சொல்றது உண்மையு ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு என் பேச்ச நம்புங்க. தெய்வ சாட்சியா தெய்வ சாட்சியா சத்தியம் பண்ணி நம்ம காதல் சாட்சியா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. உன் கண்ணீரால நடிப்பால என்ன நம்ப வைக்கலாம் நினைக்காத. உன் பச்சோந்தித்தனம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
உயிருக்குயிரா நீ என்ன காதலிச்சேன்னு நினைச்சேன் அது பொய்யே இப்ப புரிஞ்சு போச்சு துர்கா ஏ இந்த ஏமாத்துன ஓ முகத்தை முழிக்கிறதே ச்ச மகா பாவம் எனக்கு எனக்கு அப்பா எனக்கு எனக்கு கொஞ்சம் இல்லங்க நான் சொல்றது கேளுங்க வேணும்னா உங்க கையால என்ன கொன்னுடுங்க அத விட்டுட்டு என்ன மோசக்காரன் மட்டும் நினைச்சிராதீங்க என்ன நம்புங்க என்ன நம்பணுமா ராஜா 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 ஏ பொண்ணு வாழ்க்கைய அழிச்சிடாதப்பா இவ கள்ளங்க அப்படி தெரியாத அப்பாவி பொண்ணு இவ வாழ்க்கைய நாசம் பண்ணிடாத ராஜா நீ கல்யாண பந்தல விட்டு வெளியில போனா எங்க மானம் மரியாதை எல்லாமே போயிடும் ராஜா இப்ப உங்களால என் வாழ்க்கை தான் நாசமா போச்சு விடுங்க ராஜா आसा कटिकारड़स उन्न तनिया विनिमेंदा स्वामी नान पालूटी वलर्त पिल्ले की तांग मुड़िया वेदने कल येदर कागे इधर कैन्न कारणम स्वामी देवी मानिड जन्म मेड़त से यंदा मनिदनु पूर्व जन्मत पाव बरने अनुभवित आगे वेंडु मूल नक्षत्र पड़ कष्ट अूर्वजन्म फलने आना कणार पार्त पार्त तंगचले वेदने स्वामी इन उदीना कष्ट तीरा सुटी वर मर जन्म तुंपे अनुभवते आगे स्वामी अलगान पे नंबरकूड़ा करेक्टा उन्मया कदल कल्याण पंद ना चिन्न वयसुल नी पात्ति एंगिट्ट सोन्न मच्चत्त पत्ति सोन्न उडने एल्लारुम आडि पोयिट्टांग दुर्गा मेल अबांडमा पुलुगि रगड पण्णिट्टांग मनमेडा Ah!
இப்போ உன் ரெண்டு காலையும் இழந்துட்டடா, அதோடவும் ஆண்மையையும் இழந்துட்டடா. துர்காவோட கன்னித்தன்மை கலைஞ்சிருங்கிற பயம் போயிடுச்சு. ஜந்தர்மே மந்தர், இனிமே நீ நொண்டியா கால இழுத்து இழுத்து நடந்துகிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுக்க போறடா. டேய், அந்த அவமானம் தாங்க முடியாம தாங்க போற. டேய், வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கம் ஆன். தற்கொலை மகா பாவம் தாய், என்னம்மா அப்படி பார்க்கிற? எல்லாம் எனக்கு தெரியும். கஷ்டங்கள் மனுஷனுக்கு தானே தவிர செடிக்கும் கொடிக்கும் வருமா சொல்லு. நான் யாருக்காக உயிர் வாழணும், எதுக்காக உயிர் வாழணும் சொல்லுங்க சுவாமி, சொல்லுங்க. உன் வாழ்க்கையின் ரகசியத்தை நான் சொல்றேம்மா, என் கூட வா. ஏம்மா தயங்கி நிக்கிற? வாம்மா. அங்க யாருன்னு பாரு. துர்கா, 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 துர்கா. என்னங்க உங்களுக்கு இந்த கதை எப்படி வந்தது? இந்த அநியாயம் எப்படி நடந்தது சொல்லுங்க. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பிரதிபலன் துர்கா, பிரதிபலன். கலங்கம் இல்லாத உன்னை நான் திட்டுனேன், பரிசுத்தமான உன்னை சந்தேகப்பட்ட, பாவம் எதுவும் செய்யாத உன்னை பாவி நான் நடத்த கட்டவள்னு சொன்னேன்ல, அதுக்கு தண்டனையத்தான் இப்ப அனுபவிக்கிறேன். என்னங்க உன் மேல பழி சுமத்துற அந்த பாவிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே, எதுக்கு எதுக்கு எங்களை இப்படி சோதிக்கிற? என்ன பாவம் செஞ்சோன்னு எங்களை இப்படி எல்லாம் தண்டிக்கிற? நடந்தது நடந்துருச்சு, இந்த நிலைமையில நீ என் கூட இருந்து உன் வாழ்க்கையை வீணாக்கிக்க வேண்டாம். யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயாவது சந்தோஷமா இரு துர்கா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, பொண்ணா பிறந்தவன் ஒருத்தர் தான் மனசுல நினைப்பான், கஷ்டமானாலும் சுகமானாலும் அவன் பக்கத்துல தான் இருப்பான். நீங்க எங்க இருந்தாலும் நானும் அங்கதான் இருப்பேன், என்னத்தை எடுக்காதீங்க. மகளே, இந்த கலிகாலத்தில் கூட உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பெண் இனத்துக்கே நீ ஒரு எடுத்துக்காட்டுத்தாயே. சுவாமி, நீங்க ரொம்ப பெரிய மகான், இன்னும் போன எங்க கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்று நடத்தி வைக்கணும் சுவாமி. அப்படியே சுவாமி, எங்க கல்யாணத்தை நல்ல விதமா நடத்தி வச்சீங்க,
எங்களை ஆசீர்வதிச்சீங்க. அதே மாதிரி என் கணவரை பழைய நிலைக்கு மாத்தி எங்க ரெண்டு பேரையும் சந்தோஷமா வாழ வைங்க. அம்மா, அந்த சக்தி மூன்று லோகத்துக்கும் தாயாக இருக்கிற அந்த கனகதுர்காவுக்கு மட்டுமே உண்டு. ஒரு காலத்தில் உன் கணவனைப் போல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பரசுராமனுக்கு அந்த கனகதுர்கா தான் கை கொடுத்து காப்பாற்றினான். பரசுராம மாதிரி மகாவீரனுக்கு கஷ்டம் வந்ததா? ஆமாம், விதி விளையாட ஆரம்பித்தால் எப்படிப்பட்டவனுக்கும் கஷ்டம் வந்தே தீரும். ஒரு தடவை பரசுராமன் தன் தந்தை ஜமதக்கினி முனிவரின் ஆணையின்படி தன் தாய் ரேணுகாதேவியின் தலையை வெட்டி மாத்ருகத்தி தோஷத்திற்கு ஆளாகிவிட்டான். தந்தை தனக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்தி தாய் உயிரை மீட்டு விட்டான். ஆனாலும் மாத்ருகத்தி தோஷத்தினால் பரசுராமனுடைய தேகம் கருப்பு நிறமாக மாறி அழகெல்லாம் போய்விட்டது. புண்ணிய க்ஷேத்ராடனம் சென்று ஏழு சமுத்திரங்களில் ஸ்நானம் செய்தால் அவன் பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று ஜமதக்கினி மகரிஷி வழி சொன்னார். பரசுராமன் அதே மாதிரி செய்தான். ஆனால் எந்த பலனுமே கிடைக்கவில்லை. அதனால் பரசுராமன் இந்திரகலாத்ரி மலையின் மேல் கடுமையான தவம் இருக்க ஆரம்பித்தான். தவறாமல் நான் செய்யும் தவத்துக்கு பங்கம் விளைவிப்போன் யார்? யாரது? 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 இந்த பரசுராமனின் சக்தி புரியாமல் என் தவத்தை கலைத்த உன்னை இந்த கோடரியினால் துண்டாக்குகிறேன். தாயே பவானி நமோ, உலக மாதா நமோ, பகவதி பத்ரகாளி, உமையம்மையே உன்னையான் பணிந்தேன். நீலி நமோ, விஸ்வரூபி பார்வதி நமோ, லோக மாதா நமோ, நமோ ஈசன் மனையே, நமோ பக்தன் துணையே, அருள் சிந்து மழையே. தாயே உன் முகம் காண தவம் செய்து நிற்கிறேன். மாதாவுன் அருள் கொள்ள மலர் பாதம் சேர்கிறேன். தன்னந்தனிமை கொண்ட பரிதாப மனம் உள்ளதம்மா, அன்னையே நான் உந்தன் முகம் காணவே, இன்று என்னையே அனலிட்டு தவம் காணவே, உன்புள்ள மது நோகும் அபசாரம் நான் செய்தேனம்மா. என் பெயரில் அருள் உண்டு, என் மீது கண் கொண்டு, என் தவத்தை நீ மெச்சி, என் தப்பை அன்னை நீ மன்னித்திடம்மா. உன் இரண்டு பூம்பாதம் கண்ணிரண்டில் நான் கொள்ள கலி தீர அருள் காட்டு அம்மா. சர்வேஸ்வரி சர்வஈஸ்வரன் கண்மணி, சர்வதுக்க நிவாரணி, சர்வஜீவனின் நாயகி, துர்கா பணிந்தேன் பணிந்தேன் பணிந்தேன், துர்கா பணிந்தேன் பணிந்தேன் மாதா. குமாரா, என் தரிசன பாக்கியத்தால் உனக்கிருந்த மாத்ருஹத்தி தோஷம் விலகியது. சிறப்பான மகாமகம் நடந்து கொண்டிருக்கும் இச்சமயத்தில் நீ புஷ்கரணியில் நீராடி புனிதமடைவாயாக. தன்னிய நானே தாயே, தன்னிய நானே. அம்மா, தாயே, துர்கா தேவி, எல்லாம் கருணை. பரசுராமன் மாத்ருகத்தி தோஷத்திலிருந்து விடுபட புண்ணிய ஸ்நானம் செய்து புனிதமடைந்தான். அந்த மகாமக மகிமை அற்புதமானது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு கன்யாராசியில் பிரவேசிக்கிற சுப லக்னத்தில் மகாமக திருவிழா ஆரம்பமாகிறதாக ஐதீகம். லட்சோபலட்ச ஜனங்கள் புண்ணிய நீராடி புனிதமடைகிறார். உங்கள் பூர்வ புண்ணிய யோகம் சீக்கிரத்திலேயே அந்த மகாமக திருவிழா ஆரம்பமாகப் போகிறது. நீங்கள் இருவரும் கிருஷ்ணா நதியில் நீராடி முடித்து
அந்த கனக துர்கா தேவியை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்கள் கஷ்டமெல்லாம் இன்னும் 3 தினங்களில் மகாமக திருவிழா ஆரம்பமாக போகிறது. சீக்கிரம் புறப்படுங்க. இத கைச்சலவுக்கு வச்சுக்கம்மா. புறப்படுங்க. சுவாமி, இந்த கடனை நாங்க எப்படி தீர்க்க போறோமோ? தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ. நாங்க வரோம் சுவாமி. வாங்க.
வாடா. துர்கா! ஏய்! சிவ பூஜையில கரடி நுழைஞ்சாப்ல நீ யாருடி? ஏய்! டேய், சார்பட்டா பரம்பரடா. எட்டி விட்டனா தலைய எகிறடா. வாடா. தாங்களே விட்டுருமா? இனிமே பொம்பளை கிட்ட வம்புக்கு போவியா? புத்தியோட நடப்பியா? அம்மா, நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து என் மானத்தை காப்பாத்தினீங்க. இதுல நான் செஞ்சது எதுவும் இல்லம்மா. துன்பம் வரும்போதெல்லாம் அந்த கனகதுர்கா பக்கத்துனையா வருவா. என்னம்மா என்னாச்சு? ஐயா, இவங்க துர்கையம்மன் கோயிலுக்கு போகணுமா? உங்களால முடிஞ்ச அழைச்சிட்டு போய் விட்டுடுங்க. நாங்களும் அங்கதான் போறோம். தாராளமா கூட்டிட்டு போறோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மாஸ்டர் மாஸ்டர், அந்த துர்காவ புருஷன் அழைச்சிக்கிட்டு புண்ணிய ஸ்நானம் செய்யறதுக்காக விஜயவாடா போயிருக்காங்களே. இந்த சந்தர்ப்பமும் தட்டி போயிடுச்சுன்னா எங்க கதி என்ன மாஸ்டர்? மடையங்களா, அவங்க ரெண்டு பேரும் விஜயவாடா போயிட்டாங்களா? இத சாதாரணமா சொல்றீங்களா? உங்களுக்கு புத்தி கித்தி இருக்காரா? சங்கரா சிவசங்கரா என்ன மாமா? நாம உடனே விஜயவாடா போகணும்டா, இல்லன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். புறப்படு. சரியான நேரத்துக்கு வந்து கால் வந்துச்சு. கனக துர்கா தேவி நமோ நமஹ. துர்கா துர்கா. அந்த நொண்டி பையன் நல்லா ஆயிட்டான்டா. ஆமாடா கண்டு, இந்த புண்ணிய நீரோட மகிமடா அது. நாமளும் அந்த கனக துர்காவை மனசுல தியானம் பண்ணிட்டு குளிக்கலாம் வாடா. வேணாண்டா கண்டு, நாம அங்க போய் குளிச்சோம்னா பாக்குற ஜனங்கள்லாம் பயந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளை கல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்கடா. ஆமாண்டா, யாரும் பார்க்காத இடத்துல தனியா போய் குளிக்கலாம் வாடா. பாப்போம். துர்கா 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 எனக்கு உடம்பு வந்துருச்சு. ஆதி பராசக்தி நமோ நமகா. கனக துர்கா தேவி நமோ நமகா. வந்துருச்சு வந்துருச்சு. டேய் உடுக்கா, எனக்கு உடம்பு வந்துருச்சுடா.
டைவர்க்கா எனக்கு தல வந்துருச்சு எனக்கு தல வந்துருச்சுடா ஏ உடுக்கா உனக்கு தல வந்துருச்சுடா ஆமாடா உடுக்கா உனக்கு கூட உடம்பு வந்துருச்சுடா ஏ உடுக்கா மறைஞ்ச உடம்புக்காக நாம எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோம் இனிமே நமக்கு அந்த பயிரம் உறவே வேணாம் கூலிக்கு மாரடிக்கலாம் விட்டுட்டு நாம ஊர் பக்கம் ஓடி போயிடலாம்டா ஏறங்கா கொஞ்சம் இரு ஆனா ஒரு விஷயம் அங்க பாரு பாவம் அந்த ஆள் மனைவிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான்டா அவனுக்கு உதவி செஞ்சு வாழ்க்கையில முதல் முறையே நல்ல காரியம் செய்யலாம்டா விஷயம் உதவி செய்யத்தான் பிறந்தா எங்க தாத்தா கூட சொல்லுவாரா எங்க பாட்டி கூட அப்படிதான் சொல்லுவாங்க வா போலாம் துர்கா துர்கா தம்பி 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 உனக்கு உதவி செய்யத்தான் நாங்க வந்திருக்கிறோம் சொல்லுடா ஓ மனைவியை பழி கொடுக்கறதுக்காக அதை பாங்கி தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க எங்க தூக்கிட்டு போனாங்க கவலைப்படாத பாதைய நாங்க கட்டுறோம் எங்க கூட வா ஜிங்கிடி பொம்மா ஜிங்கிடி பப்பா வாடா டிங்கிரி வாடா பிரேதநாதா நீ சொன்ன மாதிரி அந்த கன்னி பொண்ண கொண்டு வந்துட்டோம் சபாஷ் பைரவா சபாஷ் சீக்கிரமா பலி கொடு அதுக்கு முன்னாடி உன் ஆளு பரலோகம் போயிட்டான் அவன் கூட நீயும் போய் குடும்பம் நடத்த சர்வலங்கார பூஷணியான இந்த கன்னி பொண்ண பலிய சந்தர்ம மந்தர் உனக்கு முண்டம் உனக்கு தலை எப்படி வந்துச்சு அந்த கனக துர்கா தேவி கருணையினால எனக்கு உடம்பு வந்தது சரி சரி அந்த பொண்ணை கொண்டு வாங்க பலி கொடுக்கணும் போங்க இப்ப தேடி கூட்டுவாங்க மாஸ்டர் இப்ப கதையே மாறி போச்சு பொண்ணு இல்ல மாஸ்டர் ஒன்ன பலி கொடுக்கலாம்
Shoshini,